இன்றைய முக்கிய செய்திகள். நடிகர் என நினைத்த ஆன்லைன் காதல், கணவரையும் விவாகரத்து செய்த பெண் காத்திருந்த ட்விஸ்ட். சமூக வலைத்தளங்கள் வழியாக அறிமுகமாகி ஆன்லைன்லேயே நண்பர்களாகி பிறகு காதல் வயப்பட்ட பல்வேறு நபர்களின் கதைகளை நாம் அறிந்திருப்போம். அதே போலவே ஏற்கனவே திரைத்துறையில் இருக்கும் நடிகையான மேகாலா என்பவர் ஆன்லைன் வழியாக திரைப்பிரபலம் ஒருவருடன் காதல் வயப்பட்டு அந்த காதலுக்காக தனது கணவரையே விவாகரத்து செய்துள்ளார். மேகாலா என்ற பெயர் கொண்ட அப்பெண் ஆன்லைன் மூலமாக நான் சந்தித்த அந்த நபர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் என்ற வெப்சீரியலில் வரும் பில்லி ஹார்க்ரூ என்ற நபி அவர் மீது காதல் கொண்டுள்ளார். இதில் சுவாரஸ்யம் என்னவெனில், மேக்லாவிற்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. ஆனாலுமே இந்த திரை நட்சத்திரம் மீது அவர் காதல் கொண்டு அதன் விளைவாக தன்னுடைய கணவரையை விவாகரத்து செய்துள்ளார். இவருடைய ஆன்லைன் காதலானது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேல் நீடித்துள்ளது. ஒரு வருடம் கழித்துதான் எதிர்முனையில் பேசி அந்த நபர் மேக்லாவை மீட்டிங்கிற்கு வருமாறு அழைத்துள்ளார். மேலும் இருவருக்குள் இருக்கும் அந்த உறவை மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்ளும்படி பெண்ணிடம் அந்த நபர் தெரிவித்துள்ளார். அதீத காதலால் இப்பெண் தன்னுடைய ஆன்லைன் காதலுக்கு பல ஆயிரம் மதிப்புள்ள பல பரிசு பொருட்களை அளித்துள்ளார். இது நீண்ட நாட்களாக தொடர்ந்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் இந்த ஆன்லைன் காதலர் இப்பெண்ணிடம் அவருடைய கணவர் முக்கியமாக அல்லது நான் முக்கியமாக இருவரில் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். இப்பெண் சிறிதும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அந்த ஆன்லைன் காதலை தேர்வு செய்துள்ளார். மேலும் இதையடுத்து தன்னுடைய கணவரையும் விவாகரத்து செய்துள்ளார். இதன் பிறகு எதிர்முனையில் பேசி அந்த மோசடி பேர் வழி இப்பெண்ணிடம் அவ்வப்போது பணம் வாங்கியுள்ளார். இவ்வளவு நடந்தும் அந்த நபர் ஒரு முறை கூட மேக்லாவை சந்திக்க ஒப்புக்கொள்ளவில்லை. இவ்வளவு நாட்கள் காதல் வையப்பட்ட பிறகும் ஒரு நாள் கூட நேரில் சந்திக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை உணர்ந்த பிறகுதான் தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை இப்பெண் உணர்ந்துள்ளார். தன்னுடைய இந்த மோசமான அனுபவத்தை யூடியூப் வலைத்தளம் வாயிலாக அவரே கூறியுள்ளார். காதல் என்பது எப்படி ஒருவரை கண்மூடித்தனமாக செயல்பட வைக்கும் என்பதை தன்னுடைய பலவீனங்கள் அனைத்தும் அந்த மோசடி பேர் வழியால் தான் உணர்ந்து கொண்டதாகவும் அப்பெண் கூறியுள்ளார். இதே போன்று ஆன்லைன் வழியாக காதல் என்ற பெயரில் மோசடி செய்வது உலகம் முழுவதும் தற்போது நடந்து வருகிறது. இந்தியாவில் கூட சமீபத்தில் மேஜிக்கல் நடித்தருவதாக கூறி ஒரு நபர் 900,000 இழந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதே போல வீடியோஸ் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஏற பிள்ளைக்கான எழுதி அள்ள போட்டுக்கோங்க.